மங்கள் மீனவன். இந்த மீனை வந்துகிட்டு நாங்க எங்க ஏரியால தோல் கிளாத்தின் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வந்து லெதர் ஜாக்கெட்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு சில ஏரியாக்கள்ல செருப்பு மீன் சொல்லி சொல்றாங்க. இது வந்து எதுக்காண்டி லெதர் ஜாக்கெட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றாங்க, தோல் கிளாத்தினா இதனுடைய தோலை வந்து அப்படியே நம்ம சட்டை உரிக்கிற மாதிரி உரிக்கலாம். இப்ப உங்களுக்கு நான் உரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சட்டையை உரிக்க மாட்டாங்க, அப்படி நம்ம அழகா உரிச்சிடலாம். எப்படி இருமா கொரியர்ல பார்சல் தருவாங்க, பார்சல் பிரிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பாம்பரெட் சொல்ற வாவல் மீனுக்கு இணையான டேஸ்டா இருக்கும் இந்த லெதர் ஜாக்கெட். இது வந்து அதிகமா வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்டவங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த லெதர் சைட் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதோடைய கறியை வெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது வந்து எங்கே வெட்டினதுன்னா, நம்ம கோயம்புத்தூரில் சரவணப்பட்டியில் உங்கள் மீனவன் கடையில் வெட்டினதான். இது மாதிரி லெதர் சைட் வேணும்னா நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இதோடைய கறி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை மசாலா போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் பாருங்கள், சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து முள்ளுலாம் இருக்காது, சின்ன பிள்ளைங்கள்லாம் தைரியமாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மீன். அதிகபட்சம் வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்ணுற, மிகப்பெரிய வெளிநாடு ஏற்று பண்ணுற மீன்களில் இதுவும் ஒன்று. அந்தளவுக்கு அதிகமாக இந்த மீனை வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதை நம்மளும் நம்ம மக்கள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்காண்டி நம்ம எல்லா கடைகளுக்குமே நம்ம இந்த மீனை கொண்டு வர்றோம். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கூட இதை வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் கண்டிப்பாக 100% இந்த மீன் உங்களுக்கு பிடிக்க தான் செய்யும். இது ராமேந்திரா.